இருக்குது. இப்படிலாம் கலகலன்னு இருந்தாதான் நமக்கு தொழில் செய்யற மூடு வரும். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்? அப்பா கண்ணுங்கறதுமா காவல் பண்ண சொல்லிருக்காரு. காவல். ஆனா நீங்க எல்லாம் வந்திருக்கையில காவலை விட காதல் பண்ணாதான் சிறப்பா இருக்கும். காதல் பண்ண போறியா? ஆமா. யார காதல் பண்ண போறீங்க? மூணு பேருமே உறவு முறை மாறுது. இல்லைன்னா காதல் பண்ணலாம். அங்க பாரு மான கட்ட விசிறி வச்சு மூடிக்கிறான். ஏமா காட்டுக்கு எதுக்கு போறீங்க? காவல். காவல். காவல் போற மாதிரியா வந்திருக்கீங்க? வேற எப்படி வந்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்த மாதிரில இருக்கு. சும்மா இருங்க, ஞாபகப்படுத்தாம. அதற்கு முன்னதாக உள்ள வந்து அன்பளிப்பு அளித்தாங்க. திருநங்கை சமிதா அவர்கள் எனக்காக அன்பளிப்பு அளித்து பெருமை சேர்த்துள்ளார்கள். அன்பளிப்பு அளித்த அன்பு உள்ளங்களுக்கு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி. நன்றிகள் இந்த வணக்கம். எப்படி பழமையில போலாமா புதுமையில போலாமா? அப்படி வந்ததுல இருந்து கொஞ்சம் இதா இல்லாம துரு துருன்னு போவோம். ஒரு இளவு மலரு நடனம் புரியும் கலையரங்கம். ஒரு இளவு மலரு நடனம் புரியும் கலையரங்கம். இருவிழிகள் எழுது கவிதை எழுது மந்திரம். ஒரு இளவு மலரு நடனம் புரியும் கலையரங்கம். இருவிழிகள் எழுது கவிதை எழுது மந்திரம். பொன் வண்ணம் பக்கம் சிந்தும் சிற்பம். பெண் வண்ணம் திங்கள் தோன்றும் புஷ்பம். ராகங்கள் பாடுங்கள், ராகங்கள் பாடுங்கள், தாளங்கள் போடுங்கள். நன்றி. அப்ப இப்படியே ஆடி பாடிக்கிட்டு இருந்தா வேலை நடக்குமா? வள்ளி அம்மா வரணும். வரணும். அதான் கையிலேயே இந்த வேலை பாக்குறாப்பிலே மணிகண்ட பிரபு. அதுக்கு மேல பிரகாஷ் இடையில குட்டுத்து குட்டுத்து. அத்தான் வருவாரா? வருவா. நம்பி மரம் இருக்கு. மண்ண நம்பி மரம் இருக்கு. கண்ணே சஞ்சலா உன்ன நம்பி நான் இருக்கேன். ஜோக்கா கொஞ்சலா இந்த உலக இந்த வெள்ளத்திலே ஒன்னா நீங்களா ஆகும் 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 ஆகும். மண்ண நம்பி மரம் இருக்கு. கண்ணே சஞ்சலா உன்ன நம்பி நான் இருக்கேன். ஜோக்கா கொஞ்சலா இந்த உலக இந்த வெள்ளத்திலே ஒன்னா நீங்க
அத்தான் அத்தானா? அத்தான் என்ற வார்த்தையில் செத்தான். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? இருந்தாலும் அத்தான் ஏன் சொல்றேன், ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு பார்த்து புருஷனை அத்தான் கூப்பிட்டானா என்ன அர்த்தம் தெரியும்? என்ன அர்த்தம்? தன் காதலனை பார்த்து அத்தான் கூப்பிட்டா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஏன் அத்தான் கூப்பிடுறாங்க? என்ன ஒரு ஆசையில, அன்புல, பிரியத்துல, அக்கறையில, மோகத்துல அத்தான் கூப்பிடுறோம்? ஒரு குடும்பத்துல இருந்து அத்து கூட்டிட்டு வர்றதுனாலதான் அத்தான் நாங்க. உங்களை மாதிரி விளக்கம் சொல்ல யாராலையும் முடியாது. உண்மையே சொல்றேம்மா, இல்லைன்னா நான் சொல்லுவேனா? எத்தனை பேர் சிரிக்கிறாங்க பாருங்க. மாமனாருன்றாங்க, என்ன நார்னாரா உரிக்கிறதுனால மாமன்? மாமனார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க பாரு, உனக்கு நானும் போ தங்கச்சி வர்ற நேரம். ஆமா, தங்கச்சி வர்ற நேரம். தள்ளி தள்ளி நின்று கிடணும், கண்டிப்பா தள்ளி தள்ளி நின்று கிடணும். அவன் இல்லான பாத்துக்கறேன். உனக்கு என்ன வேணும்? நான் என்ன வாங்கி தர? எனக்கு நீ உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வர? அல்வா வாங்கி எல்லா வேலையும் கொடுத்துடுறாங்க. அப்புறம் நான் அல்வா எல்லாம் வாங்கி தர்றது இல்லை. வேற என்ன வாங்கி தருவீங்க? உனக்கு என்ன வேணும்னு கேளு. எனக்கு எனக்கு இந்த நடந்த ஜல் 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 ஜல். அம்மா அம்மா, அது என்னது? கொலுசா? அட கழுத, ஏன் நம்ம ரெண்டு பேரும் கொலுசு போடாது? நீ நம்ம ரெண்டும் சந்தோஷமா இருக்கான். இப்ப உனக்கு கொலுசு போடக்கூடாது. ஏன் எனக்கு கொலுசு போடக்கூடாது? கொலுசு வந்து யாருக்கு தெரியுமா போடணும்? யாருக்கு? இப்போதைக்கு என் தங்கச்சிக்கு தான் போடணும். ஏன் தங்கச்சிக்கு மட்டும் கொலுசு போடுவேன்? அப்ப பொண்டாட்டி ஆக போற எனக்கு கொலுசு போடக்கூடாதா? அது சின்ன பிள்ளை. சரி, இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரு ரூமுக்குள்ள ஒரு இடத்துக்குள்ள அறைக்குள்ள உட்கார்ந்து இருக்கோம்னு வையி. இருக்கோம் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறோம். இந்த சின்ன பிள்ளைக்கு கொலுசு போட்டா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிற நேரம் அது வெளியே நோக்க எடுத்து என்ன காவியமான உலகத்துல ஓவியமா காவியமா காவியமா நெஞ்சில் ஓவியமா நெஞ்சில் ஓவியமா அவன்
பிள்ளைய கூப்பிடுவோமா? அம்மா செல்ல பொண்ணு, தஞ்சா பள்ளி பொண்ணு, தஞ்சா தஞ்சா தஞ்சாவூர் உரிமை மேல நடக்கணும் மார்பளையும் மார்பளையும் தோல்லையும் தூக்கி போட்டு வளர்த்தணும் அப்படின்னா என்னன்னு கேக்குறிய? மார்பளையும் தோல்லையும் உன்னை தூக்கி போட்டு வளர்த்தேன். அப்ப ரோரே ரோரோ ரே ரேன் பாடி உன்னை அப்படி தூக்கி போட்டு வளர்த்தேன். மூத்தன் இருக்கானே யாரு? கிள்ளி வளவே. அவன் தான் உன் என்ன செஞ்சான்? அப்படி கையில தாங்கி நடத்திட்டு வந்தான். அப்படியா? மூத்தவன்ல. இப்ப நான் ஏறி நின்னு நடந்தா என்ன ஆகும்? இப்ப ஏறி நடந்தா ஒண்ணும் இல்ல. இப்ப நான் ஒரு நிமிஷம் அப்ப ஒரு வினாடி அங்க தள்ளி நில்லு. எப்படி என் தங்கமணி, என் செல்லமணி, தங்கமணி செல்லமணி, என் குஞ்சுமணி போறது சொல்லுங்க. சரி, இப்படி நம்ம பேசிட்டே இருந்தா நல்லா இருக்காது. ஏன்னா அந்த பிள்ளைக்கு தங்கமான மனசு. தெரியும், மக்கள் கேட்டத நான் சொல்லிடுறேன். தங்கமான வாயை மூடி தொல. அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு. உங்க
இனிமேல் போக 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 குமரி தானே. அப்படியா? ஆமா, அதனாலதான் அப்படி சொல்ல வந்தேன். இப்ப நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், ஆடிட்டோம். காவலை எல்லாம் பாக்கணும், காவலை கண்ணு கருத்துமா பாக்கணும். காவலை பாக்குறதுக்கு முன்னாடி மூணு பேரும் சேர்ந்து சந்தோஷமா விளையாடலாம் நான் நினைக்கிறேன். மூணு பேர் சேர்ந்து விளையாடலாம். விளையாடும் போது யாராவது வந்த அப்படி நம்ம சந்துக்குள்ள வச்சு விளையாடணும். சந்துக்குள்ளதான் விளையாடணும். சந்தாவோ சந்தா சந்துக்குள்ள வந்தா ரெண்டு பேரும் சேந்தா சேந்தா ஆடலாமே பேந்தா யாராவது வந்தா ஓட வழி உண்டா அப்படின்னு எஸ்கேப் ஆயிக்கிறேன் இல்லையா? அதனாலதான் அதை சொல்ல வந்தேன்.
அம்மா. ஏன்னா ஒயிலாட்டம் கையிலாட்டம் எல்லா ஆட்டமும் போட்டு வந்ததுல. ஆனா நீ புள்ள ரங்கம்மான்ற, அவ புள்ள தங்கம்மாங்கிறான். அவங்களுக்கு என்ன பண்றது, அப்படிதான் சொல்லி சொல்லி பாடுறாங்க. இங்க ஒரு 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 வினாடி, புள்ள தங்கம்மான்றிய புள்ள எப்படி தங்கும், எப்படி தங்கும்? நம்ம ரெண்டு பேரும் சரியா 14வது நாள் நம்ம ரெண்டு பேரும் மோதணும். அந்த நாளுக்கு பிறகு 14வது நாள் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தோம்னா அங்கே அங்கெல்லாம் இருக்கு, அது காது கேட்காது. அப்ப நம்ம 14வது நாள் சேர்ந்தோம்னா கண்டிப்பா புள்ள தங்கும். நீ புள்ள தங்குமா, அது புள்ள ரங்கம்மா, அது புள்ள உறங்குமான்றதான் புள்ள தங்குமாங்கிறேன். நீ வேற தங்குமா, இங்க என்னம்மா உங்களை சீக்கிரம் அத்தை ஆக்கலான்னு பார்த்தேன். ஒரே விரட்டி எல்லாம் நினைக்கிறேன்.